அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தார். அதே மாதிரி சன்னு, வீடியோகான், டாடா, ரிலையன்ஸு, ஏர்டெல், இது மாதிரி எல்லா டிஷ் நிறுவனங்களுக்கும் ஒரு ஒப்பந்தமும் போட்டார். ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த ஒரு மீட்டிங்கில் விடிய விடிய நடந்திருக்குங்க, தேட்டர் உரிமையாளர்களுக்கும் விஸ்வரூப தயாரிப்பாளரான கமலுக்கும். இந்த மீட்டிங்கோட முடிவில் கமல் வந்து பின்வாங்கியதாக தெரியுது. எனவே அவர் வந்து படத்தை வந்து தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் அதுக்கும் இன்னும் உறுதியான முடிவு வரல. ஆனால் படத்தோட ரிலீஸை 11ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் தள்ளி வச்சுருக்காங்க.